அனைவருக்கும் வணக்கம். யோக மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் வெங்கடேச விஞ்ஞானத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் தொடர்ந்து கவனித்து வரும் நன்மக்களுக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் தமிழை எழுத படிக்க கற்றுக்கொண்டவர்களுக்கும் தமிழ் தெரியாதவர்கள் தமிழை அறிந்தால் ஆரோக்கிய நல வாழ்வை பெறக்கூடிய மக்களுக்கும் இன்னும் யார் வேண்டாலும் இந்த தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். இந்த அற்புதமான பரிணாம அறிவியல் மருத்துவம் யோக சாதனை மருத்துவம் என்று சொல்ல முடியும். இதற்கு ஓக மருத்துவம், நீர் மருத்துவம், உணவெல்லாம் மருத்துவம், விண்வெளி மருத்துவம், குருகுல மருத்துவம் என்றெல்லாம் இதற்கு பெயர் வைத்து கொள்ள முடியும். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று எட்டு நிலை இருக்கிறது. அப்புறம் குழந்தை வாழ்க்கை வர வந்து குடும்ப வாழ்க்கை, அப்புறம் அகத்தூய்மை வாழ்க்கை, மெய்ப்பொருள் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அதாவது என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் தமிழனுடைய இன்னொரு கலையில் தான். இது வாழ்க்கை முறை. ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலையும் ஒவ்வொரு தூய்மை தேவைப்படுகிறது. குழந்தையில் ஒரு தூய்மை தேவைப்படுகிறது, குடும்ப வாழ்க்கையில் ஒரு தூய்மை தேவைப்படுகிறது, அப்புறம் அகத்தூய்மையில் ஒரு தேவைப்படுகிறது, மெய்ப்பொருளில் ஒரு தூய்மை தேவைப்படுகிறது. சரி, இன்றைய தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும் கடுமையான டாப் டென் டெட்லிஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. டாப் டென் டெட்லிஸ்ட் டிசீஸ்னால் உங்களுக்கு தெரியும், மரணத்தை உறுதி செய்கின்ற நோய்கள்னு சொல்லல. கடுமையான சக்கரை நோய், உலகத்தை ஆட்டி வதைக்கின்ற சக்கரை நோய், கடுமையான சக்கரை நோய், கடுமையான உடல் பரும நோய், கடுமையான அடப்பு நோய், டிரைக்ளிசரின் பயங்கரமாக இருக்கும், 400-500 இருக்கும், கொழுப்பு வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். டிரைக்ளிசரின் 400-500 இருந்ததுன்னா மற்ற அடர் கொழுப்பு பார்க்கலாம், 80/120 அல்லது 120/80 என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா தருமாறான அடர்த்தியாக இருக்கும். ஆக இயற்கைக்கு மாறான அடர்த்தி இருக்கும். ஆக அப்போ இயற்கைக்கு நிகரான இயற்கையான அடர்த்தியை கொண்டு வர வேண்டும். அந்த கொண்டு வர்றதா மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதே நேரத்தில் உடலில் நிறைய ஆக்சிஜன் இருக்க வேண்டும். நைட்ரஜன் கூட்டல் ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு என்று சொல்லுவாங்க, அது அதிகமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் உலகத்தை அச்சுறுத்துகின்ற கடுமையான சக்கரை நோய், உலகத்தை அச்சுறுத்துகின்ற கடுமையான இரத்த அழுத்த நோய், உலகத்தை அச்சுறுத்துகின்ற கொடுமையான உடல் பருமன் நோய், கல்லீரல் அழுகி போகின்ற நோய், கணையம் அழுகி போகின்ற நோய், சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாத நோய், கல்லீரல் பார்த்திங்கன்னா காய்ந்த பலாப்பழம் முள் மாதிரி ஆகிவிடுவது. ஒரு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா செவப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த தக்காளி பழ நிறத்தில் இருக்க வேண்டும். அல்லது தரமான ஒரு ஆப்பிள் நிறம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி நிறத்தில் இருக்க வேண்டும். ஆனால் கல்லீரல் அழுகி போய்விட்டால் அது பார்த்திங்கன்னா கருத்து போய் கீரல் விழுந்த பலாப்பழ தோலை போல், காய்ந்த பலாப்பழ தோல் கீரல் விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சதை அழுகி போயிடும். இந்த சதை அழுகல் நோய் ஒன்று சொல்லுவாங்க தெரியும், சதை கிழிஞ்சு போயிடும். அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சதை பிடிப்பு, சதை வந்து கொத்த கொத்த கொதன்னு இருக்கும், உடம்பு பார்த்தா பொத பொதன்னு இருக்கும், ஆனால் சதை பிடிப்பு நோய்னு சொல்லுவாங்க, பயங்கரமான ஆபத்தானது அந்த நோயும். ஆக சதை பிடிப்பு நோய், சதை அழுகல் நோய், நரம்பழுகல் நோய், அப்புறம் இன்னும் ஏற்கனவே சொல்லக்கூடிய நோய்கள், இதெல்லாம் எப்படி எளிமையாக வெல்லுவது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நமக்கு 7 வகை நெச்சங்கள் இருக்கின்றன. முதல் நெச்சம், உடம்பில் தோன்றுகின்ற முடி ஒரு அச்சமாக இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த ஞானப்பல் என்று சொல்லுவாங்க, விஸ்டம் டீத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு எச்சமாக இருக்கிறது. அப்படி இங்கே ஒரு சவ்வு இருக்கும் பார்த்திங்கன்னா, முதலைகளுக்கு, ஆமைகளுக்கு, மீன்களை ஒரு சவ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சவ், இது ஒரு எச்சமாக இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான மார்பு காம்பு, ஆண்களுக்கான மார்பு காம்பு ஒரு எச்சமாக இருக்கிறது. அடுத்தபடியாக 33வது வால் எலும்பு என்று சொல்லக்கூடிய டைல் போன் என்று சொல்லுவாங்க, அது எச்சமாக இருக்கிறது. 6வதாக பார்த்திங்கன்னா ஒட்டுக்குடல் என்று சொல்லக்கூடிய அப்பன்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உற்றுகள் எச்சமாக இருக்கிறது. அடுத்தபடியாக 7வதாக நமக்கு கெடுதல் செய்யக்கூடியது, 13 வயசு வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாது,
13 வயதுக்கு அப்புறம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமைதான் அந்த ஜீரணீர் என்று சொல்லக்கூடிய கொடிய விஷநீர். ஆக பிறக்கும் பொழுது 5 அறிவோடு பிறக்கிறோம், அதற்கப்புறம் 6 வளர்கிறது. நாம் கடைசி வரைக்கும் பிறரை கேட்டுத்தான் நடக்க வேண்டும். எப்பொருள் ஜார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறியும். ஆகையினால் அந்த கடுமையான சக்கர நோய், கடுமையான உடல் பருமன் நோய், கடுமையான மூட்டுவழி நோய், கடுமையான சதைபழுகும் நோயை எப்படி நாம் தூய்மைப்படுவது? இந்த தூய்மை செய்வதன் மூலமாகவே பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்கிறது, ஷௌ ஷௌ சந்தோஷம் தமம் சுவாதி ஈச்சுவராயன் சொல்லுது. சாதனை பாதம் 32 பாடலில் உள் தூய்மை என்று சொல்கிறது. இதை விவேகானந்தர் என்பவர் அழகாக சொல்கிறார், புறத்தூய்மையால் பெரிய நன்மை விளையாது, புறத்தூய்மையோடு அகத்தூய்மை செய்ய வேண்டும் என்று பதிவு செய்வார். ஆக புறத்தூய்மையோடு அகத்தூய்மை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கொடிய நோய்களை நீங்கள் வெல்ல முடியும். புரியுதுங்களா? இதைத்தான் திருமூலரும் தூய்மை அருளூன் சுருக்கம் 575 பாடலில், தூய்மை அருளூன் சுருக்கம் புரை செய்வை வாய்மை வளர்த்திலே மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை நேமியறைந்து நியமத்தானவை. இதெல்லாம் இந்த விளக்கம் வெங்கடேசன்கிற மாபெரும் விஞ்ஞானி தன்னுடைய அயராத 40 ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து உலக மக்களுக்கு அன்பளிக்காக தந்திருக்கிறார். இந்த நூலை வாங்கி படிங்க. மதிப்பெண் கல்வி படிக்கிறவங்க, தமிழை எழுத்துக்கூட்டி படிக்கிறவங்க நிச்சயமாக தமிழ் எழுத்துக்கூட்டி படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தான் தப்பித்து கொள்ள முடியும். வெள்ளைக்கார மருத்துவத்தில் ஒரு சிறிதளவு பகுதியை அறுத்து ஒட்ட வைக்கத்தான் முடியுமே தவிர அந்த டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய கொடி நோய்களுக்கு விளக்கம் கிடையாது, அதற்கு மருத்துவம் கிடையாது. அதுவாக ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்னு சொல்லுவாங்க, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் J51 ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 51 வகை நோய்களுக்கு இந்த 51 சொன்னாவே 51 நோய்கள். இதில் வெள்ளக்கார 1890 கிட்டத்தட்ட 120 முன்பாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் போடப்பட்டது. இந்தியாவை அவன் பிடித்து கொண்டது பொழுது 1940-45 அதை திருத்தம் கொண்டு வராங்க. அதில் கூட பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆக்டை தவிர அது இந்தியன் மெடிக்கல் ஆக்ட் கிடையாது. இந்தியன் மெடிக்கல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா மூலிகையை தான் இருக்க முடியும், மூலிகையை தவிர நமக்கு இந்தியாவில் வேறு எதுவும் இல்லை. புரியுதுங்களா? ஆகினால அறிவை அடிப்படையாக கொண்டு மனதை அடிப்படை கொண்டு நாம் சிந்தித்தால் நிச்சயமாக அந்த கொடிய சக்கர நோயும் மூட்டுவிலி முழங்கால் நோய் மறதி நோய் இனப்பெருக்கத்தில் ஏற்படுகின்ற நோய் மூல வளர்ச்சி நோய் என்றெல்லாம் பல்வேறு நோய்கள் இருக்கின்றன. சரி, நாம் இதை புரிந்து கொண்டு நாம் எப்படி இதை செய்வது? முதலில் நாம் இந்த அகத்தூய்மை எப்படி செய்வது? புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று வள்ளுவர் சொல்வார். ஆக நாம் இந்த நீரணு முறையை பின்பற்றி அகத்தூய்மை முறையை பின்பற்றி நாம் எப்படி நாம் தூய்மை செய்வது? ராஜயோகம் ராஜயோகம் சூத்திரத்தில் 210 பக்கத்தில் உள்ள பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம் சாதனை பாதம் 32 சூத்திரக்கு கீழ்கண்டவாறு விளக்கம் அளிக்கிறார். யார்? விவேகானந்தர். அகமும் புறமும் தூய்மை, மன திருப்தி, தபம், அறிவு நூல் கற்றல், ஆண்டவனை சரண் புகுதல் ஆகிய 5 நியமம் என்று சொல்லப்படுகின்றன. புறசுத்தி உடலை பரிசுத்தமாக்கும், இதனோடு அகச்சுத்தி வேண்டும். அகச்சுத்தம் புறச்சுத்தத்தை விட சிறந்தது. அகச்சுத்தம் புறச்சுத்தத்தை விட சிறந்தது. அகச்சுத்தமின்றி புறச்சுத்தத்தால் பயனில்லை என்று விவேகானந்தர் சொல்கிறார். அட்டாங்க யோகத்தை 2வது படியாகிய நியமத்தில் முதல் விகுதியாகிய அகத்தூய்மை வருகிறது. இந்த அகத்தூய்மை இல்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி சுருளிமலை யோகிகளும் சேந்தமங்கலம் சன்னியாசி சேந்தமங்கலம் சிவபிரகாச சுவாமிகளும் பவகாரி பாபாவும் மாத கணக்கில் குகையில் காற்றை மட்டும் உணவாக கொண்டு வாழ்ந்திருக்க முடியாது. அதாவது இப்படித்தான் வெங்கடேசன் விவரிக்கிறார். நான் நடுப்பகுதியிலிருந்து 2 வரிகளை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த எப்படி அகத்தூய்மை செய்வது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுகிறேன். இது வெங்கடேசனுடைய முறை இருக்கிறது. வள்ளலார் எப்படியெல்லாம் செய்திருப்பார் என்ற ஒரு கற்பனை முறை இருக்கிறது. நிச்சயமாக அவர் வள்ளலார் வந்து தூய மழை நீரையும் தூய மருந்தடிக்காத பனங்கற்பட்டையும் அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆகினால் அந்த முறையும் நாம் பயன்படுத்தலாம். அல்லது நாம் கையில் கிடக்கிற உணவுகளை வைத்துக்கொண்டு நாம் தூய்மை செய்யலாம். புரியுதுங்களா? இது தூய்மை செய்கின்ற பொழுது நடுநிலையை பெற்ற உடலாக இருக்கும். நாக்கில் வெள்ளை என்ற நிலை மாறி இளஞ்சவப்பு நிறங்கள் விழா நாக்கில் வந்து வெள்ளை மஞ்சள் கருப்பு என்ற நிறை மாறி துர்நாற்றம் மாறி ஒரு நல்ல வாடையற்ற ஒரு சாதாரண எந்த வாடையும் இல்லாமல் ஒரு நல்ல நடுநிலையான ஒரு வாயை பெற முடியும். இந்த நேரத்தில் பல் இளமையான அந்த இயற்கையான நிறம் பெறும், கண்கள் தெளிவு பெறும், உடம்பிலிருந்து கவிச்சி வாடகில் வராது. இதெல்லாம் உங்களுக்கு அந்த புரிதல் வரப்படும். ஒரு நடுநிலை பெற்ற உடலாக இருக்கும். இந்த புத்தகத்தை பலமுறை படித்தால்தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆக அட்டாங்க யோகத்தின் 3வது 4வது படிகளான ஆசனத்தையும் பிராணாயாமத்தையும் மாதக்கணக்கில் செய்திருக்க முடியாது. நான் விளக்கியுள்ள
வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உள்சுத்தத்தை அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட மனிதன் இரத்தத்தில் வேண்டாத உப்புக்கள் இல்லாததால் சிறுநீர் பிரிவது நின்று விடுகிறது. ஹடயோக முறையான பஸ்தினாலோ அல்லது வேறு உபயோகங்களாலோ பெருங்குடலை சுத்தமாக செய்ய முடியும். இரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்தால் நீங்கள் அகத்தூய்மை பெற்றுவிட முடியும். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது கோவை விஜயா பதிப்பதில் கிடைக்கிறது. தொழிலதிபர் ஏபிடி மகாலிங்கம் அவர்களால் இது முதல் முதலில் அச்சிடப்பட்டது. பிறகு இப்போ கோவையில் புகழ்பெற்ற ராஜவீதியில் அமைந்துள்ள விஜயா பதிப்பகத்தில் இருக்கிறது. வாங்கி படித்து கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது இது விண்வெளி மருத்துவத்திற்கான கண்டுபிடிப்பு. உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எந்த உணவை நாம் நீக்குவது, எந்த உணவை நாம் சாப்பிடுவது, கடினமான வேலை செய்கின்ற பொழுது உணவை எப்படி சாப்பிடுவது, லேசான உணவுகளை சாப்பிடும் பொழுது எப்படி வேலை செய்வது, மாலையில் எப்படி சாப்பிடுவது, அறுசுவையை எப்படி பயன்படுத்துவது, இப்படியெல்லாம் பல்வேறு வகையான விளக்கங்கள் இருக்கிறது. ஒரு நாளும் முழுப்பட்டினி இல்லை. நீங்கள் 72 நாளில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய முடியும். 180 நாளை பூரண நடத்தி நீங்கள் பெற முடியும். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தலாம். மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறு சிறு அவல் சேர்த்து தாழுத்தம் செய்து சுவையாக சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய சக்கரை நோய், உங்களுடைய மூட்டு வலி, உங்களுடைய முழங்கால் வலி, உங்களுடைய மறதி நோய், உங்களுடைய மலச்சிக்கல் நோய், பெருங்குடல் நோய், சிறுங்குடல் நோய், புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய பல கொடுமையான நோய்களை நீங்கள் விடுதலை பெற முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆக பண்புடையாரை சார்ந்து வாழ வேண்டும். உலகத்தோடு ஒத்து போகிறது என்பது வேறு, பண்புடையாரை சார்ந்து எழுவது வேறு. ஒழுக்கம் என்றால் உணவு ஒழுக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் ஆகியனால தான் ஒழுக்கம் உடைமைக்கு பார்த்திங்கன்னா எந்த தலைப்பும் சொல்லாமல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகம்னு சொல்லியிருப்பார். எந்த ஒழுகம் பண்புடையார் என்று சொன்னால் யோகிகளே புரிந்து கொள்ள வேண்டும். பெரியோரை துணைகோடல் என்று இருக்கிறது. துணைக்கோடல் அதாவது உற்றநோய் நீங்கி உறாமைமன் காக்கும் பெற்றியாரை பேணிக்குடல் இருப்பார். உற்றநோய் என்று சொன்னால் பெரியவன் வாயான பசி துன்பத்தை அடக்கி மீண்டும் அந்த பசி துன்பம் வராமல் அதனால் மரணம் ஏற்படாமல் இருக்கின்ற யோகிகளை பின்பற்றி அந்த மருத்துவர்களை பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டும். ஆக திருவள்ளுவர் மாபெரும் மருத்துவர், திருமூலர் மாபெரும் மருத்துவர், பதஞ்சலி மாபெரும் மருத்துவர், இதை சொல்லக்கூடிய ஜெர்மன் விஞ்ஞானி, சளி குறைந்த உணவு பழக்கத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய டாக்டர் அர்னால்ட் ஹெஃப்ரெட் மிகப்பெரிய மருத்துவர், அதே போல் இதையெல்லாம் தொகுத்து தன் இன்னுயிரை பணைவித்து ஆராய்ச்சி செய்த வெங்கடேசன் என்கின்ற மாபெரும் மருத்துவர், அதே போல் டார்வின் என்கின்ற மிகப்பெரிய விஞ்ஞானி, அதே போல் இவான் பாவ்லு என்று சொல்லக்கூடிய ரஷ்ய விஞ்ஞானி, இதெல்லாம் தொகுத்து நான் பாடமாக நடத்தி வருகின்ற இனியன் என்பவரை கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், முன்னேறுங்கள், நோயற்ற வாழ்வு வாழுங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இருந்தேன் இக்காயத்தில் எண்ணிலை கோடி ஆண்டு என்பார்கள். இந்த காயத்தில் நீங்கள் எண்ணிலை கோடி ஆண்டு வாழ்ந்து உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும். விண்வெளி மருத்துவம் வர வேண்டும். நீங்கள் நோயற்று வாழ்வு வாழ வேண்டும். ஒருமையுடன் நினைந்து அடிபணிகின்ற உத்தமர்தன் உதவ வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமென்று பேசுவோர் உறவு களமாக வேண்டும். நோயற்று வாழ்வு நான் வாழ வேண்டும். நீங்களும் வாழ வேண்டும். நன்றி. வணக்கம்.